ஒரு கவர்மெண்ட்னா முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதிகாரிகள், இப்படி பல லேயர்ஸ் இருக்குது சார். எந்த லேயர் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சு? நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம், ஆனால் இந்த ஒரு லேயர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு எதா பார்க்குறீங்களா? ஒரே லேயர், முதலமைச்சர். அவர் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அவர் சரியில்லாததுனால் எதுவுமே சரியில்லை. திமுகவுக்கு மட்டும் 155 கவுன்சிலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் மொத்தம் 200 வார்டு, 155 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு கவுன்சிலர் இந்த ஃப்ளட்டில் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். 1ஆம் தேதி என்ற நினைவு சிஎம் வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போய் அமைச்சர்கள் எல்லாரும் வேலை செய்யணும்னு சொன்னார். நினைவு இருக்கா அவங்களுக்கு? ஹி கேவ் அ கால் ஆஃபீஸர்ஸ்க்கு, சொல்ல எல்லாரும் கட்சிக்காரங்களுக்கு சொன்னார் இல்லையா? கவுன்சிலர், எம்எல்ஏ, மந்திரிங்க எல்லாரும் போய் வேலை பார்க்கணும். ஒருத்தன் போனான்னா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, சில இடங்கள்ல இருந்தாங்க. நம்ம போன ஒன் ஆர் டூ வெரி, நீங்க போகும்போது லேட்டு ஜெயச்சந்திரன், நீங்க போகும்போது நீங்க போனதெல்லாம் வந்து அந்த தண்ணி எல்லாம் நின்று பிரச்சனை தொடங்கும் போது தான் எல்லாரும் நம்ம போறோம், கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் நமக்கே அந்த சிக்கல் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு வாசல் எட்டி பார்த்துட்டு, கரெக்டா? இதுதான் ஃபேர், அதான் நியாயம். அப்போ சிஎம் சொல்றாரு, நம்ம போய் எல்லாரும் வேலை செய்யுங்கப்பான்ட்டு. அவர் தான் கட்சி தலைவர். அவர் சொல்லி கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நான் சொல்லட்டுமா? அந்த மாநகராட்சியோட ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, மோட்டார் கிட்ட, இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வீட்டில் தண்ணி இல்லாத மாதிரி உறுதி செஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? அப்போ சிஎம் சொல்கிறாரு, கவுன்சிலர்ஸ் போல, எம்எல்ஏஸ் போல, உங்களுக்கு தெரியும் நான் போன தொகுதியில் இப்போ அண்ணன் பரந்த மன்னனோட தொகுதி, நான் போனதுக்கு மறுநாள் போகிறார். எம்எல்ஏஸ் போல, மினிஸ்டர்ஸ் அண்ணன் சேகர்பாபுவையும் மாசுவையும் நம்ம அவங்களுக்கு வேலை செய்ய தெரியல, ஆனால் அவங்க ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தார்கள். நான் அதை சொல்லக்கூடாது. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது தெரில. அவங்களுக்கும் தெரிஞ்சது, கேமரா முன்னாடி நின்று இதோ பாருங்க தண்ணி இல்லைன்றது சொல்லணுன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஒரு ராங் பர்செப்ஷன் கிரியேட் பண்ண ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அது இந்த நேரத்தில் இல்லை, ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. மீடியா மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். அதை தவிர அதையும் இப்போ கோட்டை விட்டாங்க, இப்போ மீடியா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டை தவிர இந்த கவர்மெண்ட்டு எதுலேயுமே கவனம் செலுத்துறது இல்லை.